நமக்கு எப்படி சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல. எங்கும் பார்த்தாலும் ஒரு நோயின் தொல்லைகள், வேண்டாத இழப்புகள் எல்லாம் நடந்துட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கி காலைல எழுந்ததுமே நமக்கு கேட்ட நியூஸே விவேக் அவர்களுடைய செய்தி தான். மிகச்சிறந்த மனிதர், மனிதநேயம் மிக்கவர், பொது ஜனங்களுக்காக நிறைய வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர். காமெடியில் கூட சின்ன கலைவாணர் சொல்லி அவருக்கு பேர் கொடுத்தது ரொம்ப அற்புதமான விஷயம். மிக அற்புதமான ரசிகர், இசை ரசிகர், இளையராஜாவின் பக்தன் சொல்லலாம். எங்கள் எல்லாம் ரொம்ப அனுபவிச்சிருந்தவர். அவர் எழுந்து வாடி தவைக்கும் அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லை, அதே அளவுக்கு அந்த ரசிகர்களும் ரொம்ப தவிச்சிட்ருக்குறாங்க. அதில் நம்மளும் ஒன்று. அந்த அருமையான ஒரு சிந்தனையாளர் இல்லாமல் போனது மிக வருத்தமான ஒரு செய்தி. அவங்க குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறது நம்ம பேசுகிறோம், ஆனால் அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அது வந்து ஆறுதலாகவே இருக்காது. இழந்ததற்கு ஈடு செய்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே இது மிகப்பெரிய இழப்பு நமக்கு எல்லாத்துக்கும். எல்லோரும் அவங்கவுங்க உடம்பை நல்லா பார்த்துங்க. நல்ல திரகாதரமையான இந்த சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருக்கிறனால எல்லோருமே தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வது ரொம்ப நல்லது. விவேக் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறையர்களை வேண்டுகிறோம். விவேக் அவர்களுக்கு சமர்ப்பணம்.